கலியுகத்தில் ரொம்ப சுலபமான முறையில் ஒரு சுவாமி அடையணும் அப்படின்றதுக்கு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கிற ஒரே வழி பக்தி. இதை நாயன்மார்களும் சரி ஆழ்வார்களும் சரி இதை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா, தமிழில் சொல்லியிருக்கா. அதனால் இங்கே வடக்கே நிறுத்தினாலும் மீராபாயிலேருந்து துக்காராம் சுவாமிகள்லேருந்து இந்த பக்கம் சைத்தன்ய மகாபிரபுலேருந்து அத்தனை பேரும் பக்தியை பற்றி அப்படி கொண்டாடிருக்கா அவ்வளோ சுலபமாக. ஒரு ஸ்லோகத்தில் கூட ராமரை பற்றி கேட்கும்போது நான்யா ஸ்ருஹா ரகுபதே ஹிருதயே ஸ்மிருதியன்னு சொல்லும்போது பக்தி பிரயச்ச லகுபுங்கவ நிர்பராமி காமாதி தோஷரகிதம் குரு மானசம் ச அப்படிங்கிற, எனக்கு பக்தியை கொடு மனசில் காமம் மோகம் ரோகம் இதெல்லாம் எடுத்துடு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. இந்த பக்தி ஒன்று இருந்துடுத்துன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் அடிபட்டு போயிடும். அது வந்தோடனும் இதெல்லாம் போயிடும். இப்படி விளக்கு வந்தோடனும் இருட்டெல்லாம் ஓடி போயிடுதலே, அதனால் இந்த பக்தி வந்தோடனும் எல்லாம் ஓடியே போயிடும். அந்த பக்தி வந்துடுத்துன்னு சொன்னால் அது சுவானுபவம், அதை நாமளா அனுபவிக்கும் போது அதை பற்றி தெரியும். பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு புரியாது. எப்படி பக்தி பண்ணோம்னா ஒத்தத்தில் ஒரு ஒரு விதமாக பக்தி பண்ணிருக்கேன், நவவிதமான பக்திகள்லாம் சொல்லிருக்கு. அதாவது ஒத்தத்தில் ஒரு ஒரு மார்க்கத்தில் ஒரு இந்த மந்த வழிக்கு போகணும்னு எப்படி வேணாலும் போகலாமே, எந்த ரூட்டில் வேணாலும் போகலாம். எல்லாமே அங்கே கொண்டு போய் தான் சேர்க்கறது. அது எந்த விதமான பக்தியை போனாலும் கிடையாது, தாச மார்க்கமாக இருந்தாலும் சரி, வேறு விதமான ஒரு பாடி ஆசிரியக்கிறதா இருந்தாலும் சரி, சேவை பண்ணுறதா இருந்தாலும் சரி, மனசில் சதாசிவகாலம் சிந்தனை பண்ணி இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பக்தியை தான் கொண்டு போய் சேர்க்கறது. அல்டிமேட் எய்ம் என்னன்னா அந்த பகவத் சிந்தனை எப்பவுமே இருக்கணும். இந்த விவேகிகள்லாம் என்ன சொல்றான், அத தத் சிந்தனம் தத் கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதத் ஏக பரத் பஞ்ச பிரம்மா அபியாசம் விது புதாகா அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றான். என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா அந்த பிரம்மத்தையே பத்தி நினைச்சுட்டு இருக்கணுங்கிற, அதை எப்படி வேணா ரூபமா வச்சுக்கலாம் ரூபம் இல்லாதையும் வச்சுக்கலாம். பிரம்மத்தை நம்ம ராமன் கிருஷ்ணன் முருகன் சிவன் விஷ்ணு பார்வதி ரூபத்தை கொடுத்து ஆஞ்சநேயர் ஐயப்பன் கணபதி சுப்பிரமணியன்லாம் சொல்ற போது இப்படி ரூபத்தை கொடுத்து அதே எப்போ நினைச்சுட்டு இருக்கிறது. அப்புறம் அதை பத்தியே தற்கதனம் அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பத்தியே பேசணும். ஆனா சாதாரண பார்க்க நம்ம ரெண்டு பேரும் செஞ்சுட்டாலே நம்ம எதை பத்தி பேசுறோம்னா பகவத் சிந்தனை பத்தி பேசக்கூடாது. ஒரு பக்தி பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஒரு விழானாலும் சரி, அங்க ஒரு அபிஷேகம் ஆராதனைனாலும் சரி, இல்ல எங்க ஒரு உபன்யாசம் அங்க போனாலும் நம்ம உடனே பார்த்தோம்னா முதல் கேள்வி சௌக்கியமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்டுட்டு அந்த சௌக்கியம் அப்படி சொன்ன உடனே அந்த மனசுலேருந்து பகவத் சிந்தனை வெளியில போயிடுறது. மிச்ச சிந்தனைகள்லாம் வந்துடுச்சு, எங்க ரொம்ப நாளா காணும் அங்க பேரு சரி, உடனே அங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவா சொல்ல, இவாள்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவா சொல்ல, இதை இங்க வாங்கினேன் அது எங்க வாங்கின இப்படியே போய் சைட் ட்ராக் ஆகி மெயினா நம்ம எதுக்காக கோவிலுக்கு போனோமோ, எதுக்காக ஒரு உபன்யாசத்துக்கு போனோமோ, எதுக்காக ஒரு சங்கீதம் கேட்கறதுக்கு போனோமோ எல்லாம் எடுத்து. ஒரு ரீசெண்டா ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சுவாமி ஐ திங்க் கௌதம ஆனந்த் ஆச்சு ராமகிருஷ்ணன் அவர் சொல்றார், இப்பெல்லாம் வர சங்கீதமோ உபன்யாசமோ ஏன் மனசை தொடல அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாயிண்ட். ஏன்னா அங்க பக்தி இல்லைன்னு, பக்தியை தவிர மிச்சம் எல்லாம் இருக்கு. இட் இஸ் ஹைலி ப்ரொஃபஷனல், என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கு, ஆனா அந்த பக்தி மாத்திரம் இல்லை. இவர் பாயசம்னு எடுத்துங்க எல்லாத்தையும் போட்டுரும், பால்லேருந்து குங்குமப்பூர்லேருந்து பச்சைக்கல்பூர்லேருந்து முந்திர பருப்புலேருந்து எல்லாத்தையும் போட்டு அது சக்கரை மாத்திரம் போடாத விட்டுருங்க. இன்னும் இடிக்கிறது இல்லையா, அந்த சக்கரை தான் பக்திங்க. புரந்தர்தாசர் கூட சொல்லும்போது ராமநாம பாயசக்கே, அது வந்து கிருஷ்ணனுடைய நாமம் தான் சக்கரை. ராமனுடைய நாம பாயசமா வச்சுன்னா கிருஷ்ணனுடைய நாமம் சக்கரையா வச்சுனா இதை விட வேற என்ன வேணும். குழந்தை எல்லாம் தான் ஃபங்க்ஷன் பக்கத்து வீட்டுலாம் பாயசம் பண்ணிருக்கா, இதுகளுக்கு இல்ல ஏழை கோட்டீஸ்வரம் அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏழை ஆயிட்டார். பக்தி தான் அவருக்கு பிராதானியம் இருக்கு, குழந்தை எல்லாம் கேட்க சொல்ல இதுதான் ராமநாமத்தை பாடினா அதுதான் பாயசம். அப்படிப்பட்ட ஒரு பக்தி நிலா வந்துருச்சுன்னா ஏதத்தேக பரத்வஞ்ச பிரம்மா அபியாசம் விதுகு புதாக, இது வந்து விடுத்து அதை புரிஞ்சுட்டோம் அந்த பிரம்மம் தான் இல்லான்னு சொன்னோம்னா எங்க பார்த்தாலும் பிரம்மா தெரியும், யாரை பார்த்தாலும் பிரம்மமா தெரியும், வேற ஒண்ணுமே தோணாது. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வந்துடணும். அந்த பக்தி யாருக்கா வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஆனா பகவான் என்ன பண்றான்னா நமக்கு சிரமத்தையே கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவனே வந்து நம்மளுடைய ஹிருதயத்தை தங்கிடுறானா வச்சு பேச வந்து ஒளிஞ்சுட்டாங்க. நம்ம எப்படியோ வச்சுக்கலாம், ஆனா நம்ம ஹிருதயத்துல அவர் தங்கியிருக்கார். அதுதான் கிருஷ்ணனை கும்பிடுவா ஹிருதய கமல வாசான்னு கூப்பிட்டான். திரௌபதிக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு சங்கடம் வந்துடுச்சு, கிருஷ்ணனை கூப்பிட்டா வந்துடுவேன் இங்கிருந்தா கூப்பிடுற சங்க சக்கர கதா பாணி துவாரகா நிலையா சுத்தா ஒண்ணு வரல. கடைசியில் என்னன்னா ஹிருதய கமல வாசா அப்படின்னு கூப்பிட்டாலாம் அடுத்த கஷணம் எதிர்க்க என்ன துர்வாசர் வந்திருக்காருங்க, போய் குளிச்சுட்டு வரேன் சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணுங்க. இவர் வந்த சமயம் பார்த்து ஒண்ணுமே இல்லை அஷய பாத்திரத்தையும் சாப்பிட்டு கவுத்தியாச்சு. அப்பதான் கிருஷ்ணா நினைக்கிறா வந்துட்டார், கோவிந்தா புண்டரீகாட்ச ரக்ஷாமாம் சரணாகத்தம்னா வரலையாம். ஹிருதய கமல வாசான தொப்புன ஹிருதயத்திலேருந்து குதிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் நமக்கு கதை தெரியும். அப்படி சொன்ன உடனே அப்படி அங்கிருந்து உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்றான்னா
வெளியில போய் எங்கேயும் தேட வேண்டாமே வாழலாம், நம்ம போய் அவர் ஹிருதயத்திலே உட்கார்ந்து நினைச்ச உடனே கிட்டக்கு வந்துடுறாங்க. கேட்டாராம், சாமி எங்க இருக்காரு, எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, கூப்பிடுற தூரத்துல இருக்காங்க சாமி, எவ்வளவு தூரத்துல இருக்கா, கூப்பிடுற தூரத்துல, அது கூப்பிடுற தூரம் எவ்வளவு, கூப்பிட்டா காதல் எவ்வளவு தூரம் இல்லையா, சில பேர் இங்க பக்கத்துல இருப்பா சார் அப்படின்னு கூப்பிட என்ன அப்படின்னு காதலே விடாது, சில பேர் ரொம்ப தள்ளி இருப்பா ஆனா அவளை காதல விடும். எப்படி கூப்பிடுற தூபத்தை இருக்கான்னா, காதல விழுந்தாதானே கூப்பிடுற தூபத்தான் வர முடியும். அந்த ஒரு யானை கூப்பிட்டதோ இல்லையா, ஆதி மூலமே கூப்பிட்ட உடனே உடனே ஓடி வந்துட்டானே. இது கூப்பிடறதுக்கும் இந்த கூப்பிட்ட குரல் அவனுடைய காதலை உழறதுக்கும் கிட்டக்க இருந்ததுனாலதான் முடிஞ்சது. அதனாலதான் கூப்பிடுற தூரத்தை இருக்கா, கூப்பிட்ட உடனே பகவான் காதல விழுந்தது, உடனே ரட்சிக்கிறதுக்கா ஓடி வந்துட்டான். கூப்பிடுற தூரத்தை இருந்ததுன்னா சரி, கூப்பிட்டாமத்தான போறமான்னா, கூப்பிட்டா அந்த பக்தி இருக்கணுமா, உன்னை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு அந்த பக்தியோட கூப்பிட்டான வந்துடுவான். எப்படிப்பட்டு கூப்பிடணும் அப்படின்னு கேட்டாக்க, அனன்யா சிந்தையன் தோமாம் ஏஜனா பரிவு பாசியான், என்ன தவிர அவர் யாரையும் நினைக்கூடாது. எந்த ஜனங்கள் என்னையோ பாசிக்கிறாளோ, தேஷாம் நித்தியாதியுக்தானாம் யோகக்ஷேமம் அவாள், நல்லது கெட்டதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, கவலையே பட வேண்டாம், எல்லாம் எங்கிட்ட விட்டுருந்தோம். அந்த யோகக்ஷேமத்தை நான் தான் வகிக்கிறேன், அந்த பாரத்தை அவன் வகிச்சு கொடுறானோ. இது ஒரு பெரிய பாரம், குடும்ப பாரம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பக்தால ரட்சிக்கிறதுங்கிறது ஒரு பாரம் தானே, அந்த பாரத்தை இவன் தலையில வகிச்சிருக்கான், இவன் தலையில தாங்கிட்டு இருக்கான், தலையெடுத்து பாவன் பகவானுக்கு. நம்முடைய யோகக்ஷேமத்தை அவன் தலையில தாங்கிட்டு இருக்கான், யோகக்ஷேமம் மகாமியம், முக்கியமா பக்தி தான் வேணும் அப்படின்னார். பக்தி இல்லாத எது பண்ணாலும் பரிணமிக்காதுன்னு ஒரு சின்ன கதை கூட நம்ம கேட்டிருப்போம். நாராயண பட்டத்தை இது எழுதிட்டு வந்தார், நாராயணி எழுதிட்டே வந்தார். அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கூட அதே கோயில்ல சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கூடியவர் பூந்தானம். அவளுக்கு நிறைய கதைகள்லாம் கர்ண பரம்பரையா நிறைய சொல்லுவா. இப்ப பூந்தானம் அவருக்கு என்ன மனசுல தோணுதான், தானுக்கும் கிருஷ்ணனை பாடணும், உடனே பாடிட்டார், மனசுல நினைச்ச உடனே பாடிட்டார். பாடிட்டு என்ன பண்ணார், இத பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சாஸ்திர விற்பனரா இருக்கக்கூடிய பெரிய ஸ்காலர் நாராயண பட்டத்திரி அவர்கிட்ட கொண்டு போய் காஞ்சி, இப்ப நாம கூட பண்ண மாட்டோம், கொஞ்சம் சரி பார்த்து கொடுங்களேன் இது நன்னா இருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உடனே அவ பார்த்து கொடுத்து நமக்கு ஒரு திருப்தி, ஓ நன்னா இருக்கு, அவளே சொல்லிட்டா நன்னா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. அது மாதிரி இவர்கிட்ட எடுத்துன்னு போய் இதெல்லாம் இங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு சரி பார்த்து நீங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும்னார். அவர் கொஞ்சம் படிச்சாராம், படிச்ச உடனே என்னையா எழுதியிருக்க, இதுல ஒண்ணுமே இல்லையே, கிராமரே இல்லையே, லட்சணமே இல்லையே, இது எந்த கவிதையில சேர்த்துக்கிறது, இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் ஒரு கவிதையா, இப்படி எல்லாம் நீ எழுதி வந்தா அதெல்லாம் நான் பாக்கணுமா, இதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது போ, இதுல விபக்தியே ஒண்ணும் சரியா இல்ல போ, விபக்தின்னு வேற்றுமைகளே சரியா இல்ல, எதுவுமே சரியா இல்ல, இதை நான் பார்க்க மாட்டேன் எடுத்துருப்போம். ரொம்ப நொந்து போயிட்டாராம் பூந்தானம், போயிட்டு சன்னதியில போய் அழறாராம் பாத்தியா, அவர் அவ்வளவு நன்னா எழுத வச்சியே, அவரு தப்பு சொல்லியா, பட்டத்தின் இவ்வளவு நன்னா எழுத வச்சியே, அவர் தினந்தனும் பாடுறாரு, அத்தனையும் கேட்டு அவர் கேட்கற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு சொல்லி அப்ரூவ் பண்றியே, நானும் உன்னை பத்தி பாடணும் தானே எழுதினேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்ன அவருக்கு எழுதினது அவரு இல்லையா, அவ வாழ்க்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும், ஒரு குருவியால பனங்காயா தூக்கின்னு போக முடியும், ஒரு சின்ன நெல்லிக்காயா தூக்க முடியாது, நான் என்ன அளவுக்கு நான் பண்ணிருக்கேன், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அதுல ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீ பண்ணக்கூடாதான், கூட பாருங்க அவரை தப்பா சொல்லவே இல்லையா, இவர் மாதிரி பண்ணிட்டாரு, நம்மளா என்ன பண்ணுவோம், என்ன பத்தி அகம்பாவம் பத்தியோ திமிரு, பகவானோட நேரம் பேசுறோம் திமிரு பத்தியா இருக்கு, இந்த ஆளுக்கு நம்மளுக்கு போய் இப்படி இல்லன்னுட்டான், இருக்கட்டு இருக்கட்டும் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு காலம் வராது அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு வரும் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பழமொழி எல்லாம் மாத்திடுவோம், மாத்தி மாத்தி ஏதோ புதுசா சொல்லுவோம், மண் குதிரையா ஆத்துல இறங்காதேம்மா, அதுக்கு என்ன அர்த்தம்னா மண்ணு ஆத்தங்கிறது குதிர் குதிரா இருக்குமா, ஹீப் ஹீப்பா, நம்ம அதுல போய் கால் வச்சோம்னா என்ன ஆகும், அது லூசா இருக்கும் போது அது உள்ள போயிடுவோம் நம்ம, அதனால மண் குதிர் இந்த குதிரை நம்பி ஆத்து இறங்கக்கூடாது, இது மாதிரி ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு காலம், ஆனைக்கு ஒரு காலம் தான் பூனைக்கு ஒரு காலம் வரும், அதுக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்கும், நம்ம அதை மாத்திட்டோம் நம்ம அப்படி சொல்றோம். உடனே பகவான் என்ன பண்றாரா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ ஆத்துக்கு போ, நீ ஒன்னும் வருத்தப்படாத, ஆத்துக்கு போ, உன்னோட நான் ஒத்துக்கிறேன் நீ போன்ட்டேன். அன்னைக்கு ராத்திரி நாராயண பட்டத்திரியுடைய கனவுல வந்தாராம் சுவாமி, சொன்னாரா நீ ரொம்ப நல்லா எழுதுற, நீ எனக்கு ரொம்ப ஆப்தமானவன் தான், எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட விபக்தி எல்லாம் இருக்கு, ஆனா பூந்தானத்தோட பார்த்து பக்தி இருக்குப்பா, எனக்கு விபக்தியை விட பக்தி தான் ரொம்ப முக்கியமா படுறது, அதனால அவன் பாட்டை நீ வந்து கொஞ்சம் பார்த்து நன்னா இருக்குன்னு சொல்லிடும், நீ விபக்தி எல்லாம் பார்க்கவே தான் வேண்டாம், அதுல கிராமர் இருக்கான்னு பாக்காத, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எந்த விதமான ஒரு கிராமரும் தேவையில்லைன்னு, அதுக்கப்புறம் தான் இந்த புது கவிதைகள்லாம் வர ஆரம்பிச்சது, புது கவிதைகள் என்னன்னா இந்த கிராமர் இல்லாட்டாலும் பரவாயில்ல பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எப்படி வேணாலும் எழுதலாம் வந்தது, இப்ப என்ன பண்ணிட்டா அதை விட்டா லைசன்ஸ் மாத்திரம் எப்படி வேணாலும் எழுதலாம் என்னென்னோ எழுதுறா, கண்ணாபண்ணா எழுதிடுறா, அதான் புது கவிதை அப்படிங்கிற. உடனே நாராயண பட்டத்தில் மறுநாள் கூப்பிட்டாராம் பூந்தாண்டா, நான் தப்பா சொல்லிட்டேன்,
சுவாமியே ஒத்துக்கிறார் அப்படிங்கும்போது நான் என்ன, நான் ஒண்ணுமே கிடையாது, பகவானுக்கே பிடிச்சிருக்க கொண்டா பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கு. இது வந்து உன்னுடைய ஒரு வழியில எழுதப்பட்ட கவிதையாக இருக்கட்டும், இது ஒரு புது லட்சணமா இருக்கட்டும், இது ஒரு புது விதமான வியாக்கரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அங்க என்ன ரொம்ப முக்கியமா போச்சுன்னா பக்தி தான் ரொம்ப முக்கியமா போச்சு. நம்ம சாதாரண அக்பருடைய கதையில கூட கேட்டிருப்போம், தான்சேன்னு ஒரு பெரிய ஒரு புலவர் இருந்தார், ஒரு பாடகர், அவருடைய ரொம்ப நன்னா பாடுவார். அவர் பாடினா எல்லா வேலையும் நிறுத்திட்டு அக்பர் கேட்டுருப்பான். தான்சேன் ஒரு நாளைக்கு அக்பர் வந்து தான்சேனை கூப்பிட்டு கேட்டாராம், இவ்வளவு நன்னா பாடுறீ, எங்க கத்துண்ட இவ்வளவு அழகா பாடுற, உன்ன மாதிரி பாடுறதுக்கு திரும்பி இந்த உலகத்தில் இல்லையே, உன்னோட பாட்டைக்கு தான் எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன், ராஜாங்க வேலை கூட எனக்கு மறந்து போயிடுது, நீ ஆட்ட கத்துண்ட. தான்சேன் சொன்னாராம், என்னோட பாட்டு என்ன பெரிய பாட்டு, என்னோட குரு ஒருத்தர் இருக்கார் யமுனா கரையில் உட்காந்து பாடிட்டு இருப்பார், அவருடைய பாட்டை நீங்க கேட்டேன்னா என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சுருவீங்க, பாட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் இத்தனை நாள் அவரை பத்தி உங்களுக்கு சொல்லவே இல்லை, நீங்க அவரை பாட்டை கேட்டுட்டு அப்புறம் எனக்கு வேலை போயிடுமே, இல்ல இல்ல எனக்கு அவரை பார்க்கணும், உனக்கு வேலையெல்லாம் போகாது, நீ என்னைக்கு நிரந்தரமா தான் இருப்ப, இருந்தாலும் இவ்வளவு நன்னா பாடக்கூடிய உன்னை தயார் பண்ண குரு யாருன்னு நான் பார்க்க வேண்டாமா, அவருடைய பாட்டை நான் கேட்க வேண்டாமா. என்ன தான்சேன் சொன்னாராம், கேட்கலாம், ஆனா யாரா எதிர்க்க இருந்தா அவர் பாட மாட்டார், அவர் கிருஷ்ணனுக்காக மாத்திரம்தான் பாடுவார், ராமனுக்காக மாத்திரம்தான் பாடுவார். சுவானுபவம் ஆத்மானந்த அதிபூத பிரம்மாத்யானந்த சந்ததியம், தன் மனசுக்குள்ளே அதை அனுபவிச்சு ரசிச்சு அந்த பிரம்மத்துல அப்படியே ஐக்கியமாயி அப்படி பாடக்கூடியவர். மனுஷாளுக்காக பாட மாட்டார், ஒண்ணு வேணா பண்ணலாம். ஒரு நாள் நகர்வலம் போவோம், ராத்திரி 12 மணிக்கு அவருடைய குடில் வழியா போலாம், போனா அவர் பாடிட்டு இருப்பார், இதனால எந்த கேட்டுட்டு வந்து விடலாம் சாரி அப்படின்னு ஒரு நாளைக்கு தீர்மானம் பண்ணா. ராத்திரிக்கு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நகர்வலம் போனா அவர் அந்த குருவோட வீட்டு வாசல் வழியா போனா அவர் அழகா சுத்தி சேர்த்துன்னு ஒரு டம்னா பாடிட்டு இருக்காராம். இவர் பேர் என்னன்னு கேட்ட, இவர் பேர் ஹரிதாசர்னு பேரு. இவரா என்ன கேட்ட, எல்லாத்தையும் கேட்டோன்னு ராஜா ஒரே ஒரு கேள்வி கேட்டாராம், உன்னால ஏன் இப்படி பாட முடியல, முதல்ல நீ ரொம்ப நன்னா பாடினியே, உன்ன மாதிரி பாடுறதுக்கு ஆளே இல்லையே, உன்னோட குரு யாரு காமிக்கணும்னு கேட்டார் ராஜா. மறுநாளைக்கு என்ன கேட்டான், தான்சேன் மகாராஜ் உங்களால ஏன் இப்படி பாட முடியல. அதுக்கு தான்சேன் சொன்னாராம், நான் வயிற்று பழப்புக்காக பாடுறேன், அவர் வந்து பரந்தாமனுக்காக பாடுறார், நான் ஒம்மூஞ்சியை பார்த்துன்னு பாடுறேன், அவர் கிருஷ்ணனை பார்த்துன்னு பாடுறார், நான் நீ சிரிக்கணுமேன்னு பாடுறேன், நீ ரசிக்கணுமேன்னு பாடுறேன், உன்னுடைய ஃபேஸ்ல என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி பாடிட்டு இருக்கேன், ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறேன். ஆனால் அவர் அப்படி இல்லை, அவர் கிருஷ்ணனையும் ராமனும் தவிர அவர் யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணி பாட மாட்டார், அவா ரசிக்கணும்னு பாரு, அவா முகத்தை பார்த்து பாக்குறேன், அவா அவருடைய சிரிப்புல இவர் வந்து தன்னை மறந்து ரசிக்கிறார், அதனால அவருடைய பாட்டுல எல்லாம் பக்தி இருக்கு. ஆனா என்னுடைய பாட்டுல இந்த வயத்து பிழப்புக்காக நான் ஏதோ பண்றேன்னு அதுதான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பக்தி வந்துடுத்துன்னு சொன்னான்னா முக்தி தானாவே கிடைச்சிடும். பக்தி முக்தி பிரதாயக்கம், பகவான் பக்தியை கொடுத்து கூட முக்தியை கொடுத்துருவோம். அந்த முக்தி எப்படி வரும், பக்தியில லைச்சி பெற்றாச்சுங்க, பிரகலாதன் மாதிரி பிரகலாதன் போய் கேட்டார் நரசிம்ம முடிச்சவனுக்கு என்ன வேணும், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இப்ப அவர் வந்தது கூட இவர் கூப்பிட்டு வரலையே, இங்க இருப்பான்னு கேட்டா இருப்பான்னு சொல்லிட்டான் புள்ள, இரண்டேசு கேட்ட உடனே அந்த வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு தூண்ல இருந்து சுவாமி வந்தாராம். வேற எதுக்காக வரலையா, தன்னுடைய பக்தனான அந்த குழந்தை சொன்ன வார்த்தை தப்பா படக்கூடாது பொய்யாக கூடாதுன்னு வந்தான்னா அப்படிப்பட்ட அந்த பக்தனுக்காக எதவனப்பட அவன் பக்த வாத்சல்யனோ இல்லையா, அப்படி வந்தாவன் அந்த பக்தி மாத்திரம் இருந்துட்டுன்னு சொன்னா நமக்கு முக்தி தானா வரும். என்ன இந்த பக்தி ஈடுபட்டு ஈடுபட்டு மனசு மத்ததுலேருந்து வெளில வந்துடும், வெளியில் வந்துட்டு முழுக்க முழுக்க எங்க ஐக்கியமாயிடும், சுவாமி கிட்டேயே ஐக்கியமாயிடும், அந்த பரபிரம்மத்திலேயே ஐக்கியமாயிடும். முதல்ல நம்ம சுவாமி ஒரு உருவமா பார்த்துட்டு இருப்போம், அப்புறம் புஸ்தகமா பார்த்து கொண்டாடுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போனா எல்லாத்தையுமே சாமியா பார்க்கணும், துக்காராம் சுவாமிகள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். துக்காராம் சுவாமிகள் பெரிய மகான் சொல்லிட்டு யாருமே வேலைக்கு வச்சு மாட்டேன்ட்டான், இவரா கையில் இருக்கெல்லாம் கூட எல்லாருக்கும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அவர் பாட்டு வீட்டில் சதாசிவ காலம் பட்னி ஒன்றும் ஆத்துக்காரி சொன்னா, எவ்வளோதான் போய் நான் எங்கள் அப்பாட்டை வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வருவேன், ஒரு அளவுக்கு மேலே கேட்டால் கௌரவமும் கிடையாது, நீங்கள் போய் எங்கேயாவது வேலைக்கு போங்க, இப்படி போயிட்டே இருந்தார். எதற்கு ஒரு மிராஸ்தார் இருந்தார், பையனுக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னா, சுவாமி உமுக்கு போய் வேலை கொடுக்குறதா வேலை வாங்குறதா ரொம்ப தப்பு, இல்லைப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ யாத்திரமா ஆட்டி நான் போக மாட்டேன், நீ என்னமா கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறேன் எனக்கு ஏதாவது சொன்னா, உமக்கு என்ன தொழில் சாமி கொடுக்கறது, உமக்கு என்ன தெரியும்னா, எனக்கு என்ன தெரியும் தம்புரா போட்டு பகவானை பாடுவேன் அவ்வளவுதான் தெரியும். அப்ப சுவாமி அந்த மாதிரி வேலையை கிட்ட இல்லையே, சரி இருந்தாலும் வாங்கோ, அடுத்த வாரம் அறுப்பு என்னோட நிலத்துல சோளம் எல்லாம் நின்ன காய்ச்சி கதர்லாம் முத்தி பிரமாதமா வந்துருக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அறுப்பு, நீ என்ன பண்ணணும், 7 நாளும் அங்க ஒரு சிறிய இது ஒண்ணு கட்டி கொடுத்துருக்க, ஒரு 4 கொம்பு மேல ஒரு தட்டி மாதிரி போட்டு அது மேல ஒரு பலகா போட்டு உட்காரச்சு,
இது மேல நீர் உட்கார்ந்துக்கணும் காத்தாலும் சாயங்காலம் வரைக்கும். கையில என்ன பண்ணும், ஒரு பெரிய ஒரு கயர் இருக்கும், அந்த கயர் மனையா ஒரு சின்ன கல் இருக்கும், அது அப்படியே சுத்தணும். சுத்திட்டு அந்த காலத்துல இந்த ஆலோலம் பாடுறதுன்னு சொல்லுவாங்க, வயல் எல்லாம் அப்படியே பாடிண்டே அந்த கல் அப்படி சுவாட்டினான்னாக்க அந்த குருவி காக்காலாம் வராது. நீர் பாத்துக்க வேண்டியது அந்த குருவி காக்கா அதெல்லாம் வந்து இந்த சோலையெல்லாம் அழிக்காத பார்த்து. இது பார்த்துட்டு என்ன போறோம், நீர் இது முடிஞ்ச உடனே மூணு வண்டி சோளம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மூணு வண்டி சோளம் தரது ரொம்ப சரிப்பா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத நாங்க திண்டாடினு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் அடுத்த வாரம் உங்க சார் நம்ம மாசத்துல நல்லா சாப்பாடாக போறாங்க, அவன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கட்டப்பட்டு இருக்கான், அடுத்த வாரம் வரைக்கும் அவன் இருக்கணுமே இல்லையா. அவன் தான் தர்மபுத்திரத்தை ஒருத்தன் போய் அப்படிதான் கேட்டான், ரொம்ப பசிக்கிறது, நாளைக்கு வா அவனுக்கு எல்லாம் தரேன். என்ன கதை சொல்லுவா, பீமன் அப்படினா தண்டோரா போட்டானா முக்காலத்தீம் என்ற தர்மபுத்திரர் வாழ்கன்னு. என்ன தன கூப்பிட்டு கேட்டான் தர்மபுத்திர, எதுக்கடா அந்த மாதிரி சொல்றான், உங்க தம்பி தான் சொல்ல சொன்னான். சரி தந்தையை கூப்பிட்டு என்னதுக்கு அந்த மாதிரி சொல்றான், நீங்க காலத்தை வென்றுட்டே இல்லையா, ஏன்னா இந்த பிச்சைக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரனா இருக்க போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் நாளைக்கு உயிரோட இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு, உங்ககிட்ட வர வர ஸ்தித்தில இருப்பான்னு தெரிஞ்சிருக்கு, நீர் ராஜாவா இருக்க போறீன்னு தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு சொத்து சுகம் உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு கொடுக்கற மனசு இருக்கும், நீர் அவன்கிட்ட கொடுக்க போற அவன் வாங்கிக்க போறான், இத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, நாளைக்குன்றத நீ ஸ்தித்தியை வென்றுட்டே இல்லையா, அதனால நீர் வந்து முக்காலம் என்ற மகான். அது மாதிரி நம்ம நாளைக்கு வாங்குறோம், நாளைக்கு தரோம், அப்புறம் தரோங்க, எனக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கே இல்ல, எனக்கு ஒரு மூட்டை சோளம் எனக்கு இன்னைக்கு கொடு கடனாகும், அப்புறம் நீ தரும்போது வண்டியில கழிச்சுக்கோன்னு மிராசார் பார்த்தோம். சரி எடுத்துக்கோ, கொண்டு ஒரு மூட்டை கொண்டு போய் ஆத்துக்காரத்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த காலத்திலே சம்பளத்தை அட்வான்ஸா வாங்கறது தான் ஆரம்பிச்சு சுகாராம் காலத்திலேயே, அட்வான்ஸா வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, இதை வச்சுக்கோ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, ரொட்டி பண்ணு, அதான் சோளத்தில் தான் அங்கெல்லாம் ரொட்டி பண்ணுவா போட்டு எல்லாம் வச்சுக்கோன்னு இவர் வேலைக்கு வந்துட்டார். அந்த வேலைக்கு வந்து உட்கார்ந்ததுல உட்கார்ந்துருக்கார், அப்படியே சுத்தி மட்டும் பாக்கிற சோள அந்த சோளம்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அழகா இருக்கு, அதை பாக்கிறதுக்கு ஒன்னொன்னு பார்த்தா ஒண்ணு சங்கு மாதிரி இருக்கு, ஒண்ணு சக்கரமா இருக்கு, ஒண்ணு கத மாதிரி இருக்கு, ஒன்னொன்னு அப்படியே பாண்டவர்கள் கையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆயுதங்கள் மாதிரி இருக்கு. அப்புறம் அங்கிருந்து ஒரு பெரிய குருவி வந்துதான், ஒரு மைனா ஒன்று வந்து ஒரு சோளத்து மேல உட்காந்து, இவருக்கு அந்த மைனா அது மேல உட்கார்ந்தது பார்த்தோன்னே அப்படியே பக்தி பரவசத்துல, அது அம்பாள் மாதிரி இருக்கவருக்கு. அப்ப கூடவே ஒரு சின்ன ஒரு குட்டி மைனா ஒன்று வந்து, இது என்ன பண்ணா பெருசு ஒரு சோளத்தை அறிந்து கொத்தி பறிச்சு இந்த சின்ன குட்டிக்கு ஊட்டி விடுறதான். பார்த்தா ஆஹா என்ன அருமையா இருக்கு, என்ன காட்சி இது, இப்பேற்பட்ட ஒரு குருவிக்கு தன்னுடைய குழந்தைய காப்பாத்தணும்னு தெரியுது, இதை அழைச்சின்னு வந்து இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சு இதை எடுத்து கொடுத்து ஊட்டி விட்டு பண்றது, ஒரு குருவிக்கு எவ்வளவு ஞானம் இருக்குமானா என்னுடைய பகவானுக்கு பாண்டுரங்கனுக்கு இருக்காதா, என்னை காப்பாற்ற மாட்டானா, நானே இப்படி கலந்து அலையறேன் இல்லையா, ஒருத்தத்துல போய் கை கட்டி சேவகம் பெருசா அவனையே பாடினு உட்கார்ந்துருக்கலாமே மனசு தோணித்தான். இப்படி பார்த்தா ஒரு குருவி வந்து ரெண்டு குருவி வந்து மூணு குருவி வந்து இருக்கிற சோழ கொல்ல முழுக்க குருவியா வந்து எல்லாம் தினம் சாப்பிட ஆரம்பிச்சது. இவர் பார்த்தா நல்லா சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோங்கிற ஆச்சு, ஒரு ஆறு நாள் ஆச்சு, இவர் என்ன வேலை பண்ணிருக்காரு பாக்கிறதுக்கு அந்த மிராஸ்தார் வந்தார். பார்த்தா சோழ கொல்ல முழுக்க காலி, என்னையா பண்ணியிருந்தா, நான் ஒண்ணும் பண்ணலன்னா, அதான் ஒண்ணும் பண்ணலன்னு உண்மையை சொல்ல, நான் ஒண்ணும் பண்ணலன்னா எதுவுமே பண்ணல, விரும்ப உட்காந்து இருந்தார், எல்லாம் சோளத்தெல்லாம் மைனாவும் காக்காவும் குருவியும் எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு, உண்மை இதுக்காக வேலைக்கு வச்சேன், ஏயா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு வேண்டியதெல்லாம் அழிஞ்சு போச்சே, சரி கிடையாது பார நீர் வந்து பஞ்சாயத்துக்கு போறான்னு விட்டுன்னு போனோம். எவ்வளவு பெரிய மகானா இருந்தானே, நமக்கு ஒரு நட்டா வந்து மகான் சொல்லுவோம் இல்லையே, நான் கண்கூட நிறைய எல்லாம் பார்த்திருக்கோமே, நேரம் பஞ்சாயத்துக்கு போன் பண்ண அவ சொல்லிட்டா இவருக்கு இழப்புக்கு நீ எதா ஈடு பண்ணி ஆகணும், என்னத்தை பண்றது, ஒரே ஒரு பூர்வீக சொத்து ஒரு வீடு இருக்கிற வீடு தான் அது, அந்த வீட்டை அவளுக்கு கிரயம் பண்ணி கொடுத்துரு, எழுதி கொடுத்துருவோம் சரி விட்டார், அப்படிதான் பாண்டுறங்க நினைச்சிருக்கான, வீட்டை கொடுத்துறேன்னு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நேரம் ஆத்துக்காரிட்ட போறேன், ஆத்துக்காரம் அப்புறமா வண்டி பின்னாடி வருதுன்னு நினைச்சிருக்கா, அங்க பார்த்தா கதையே மாறி போச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, பஞ்சாயத்துல இருந்து வீட்டை அவளை கொடுக்க சொல்லிட்டா, நீ வீட்டை கொடுத்துடணும், அவன் என்ன பண்ணுவா பிராமணா இப்படி பண்ணிவிட்டியே, சரி எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி இருக்கிற பழைய பாத்திரம் துணிமணிலாம் மூட்டை கட்டின்னு மறுநாள் காத்தால வரைக்கும் இருக்கலாமே, எதை பண்ணி மறுநாள் காத்தால ஆறு மணிக்கு வெளியில கிளம்புறான், எதிர்க்க அந்த மிராஸ்தர் வந்துட்டு வந்துட்டு சாட்டாங்கமா காலில் விழுந்தாரான், வந்துட்டு சுவாமி நீர் பெரிய மகான், நான் தெரியாத அபச்சாரம் பண்ணேன், இந்த வீடும் எனக்கு வேண்டாம், நீர் வீட்டை விட்டும் போக வேண்டாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு வண்டி சோளம் வந்துருச்சு நீங்க எடுத்துக்கோங்க, ஐயோ எனக்கு தான் வேண்டாப்பா, நான் தப்புனா பண்ணிட்டேன், ஒரு தப்பும் பண்ணல, நான் ஏதோ இருக்கிற வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மிஞ்சா இருந்தா எடுக்கலாம்னு நான் சோழ கொல்லைக்கு போனேன், பார்த்து எல்லாத்தையும் பறிச்சேன், இருந்தது கொஞ்சம் பறிச்சேன், அந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த போர் அடிச்சு அடிச்சு அளந்து அளந்து வைக்கிறாலாம் போன வருஷத்தை விட பத்து மணிக்கு ஜாஸ்தியா சோளம் இருக்கான், பேர்பட்ட மகான் உமக்கு அபச்சாரம் பண்ணிட்டேனே, நீர் எல்லாத்தையும் பரபிரமமா பாக்கிற உம பக்திக்கு முன்னாடி யாரா நிக்க முடியுமா, உம்முடைய பக்தியில அப்படியே கரைஞ்சு போய் நாங்கெல்லாம் வந்து உம்மோட இருக்கிறத விட்டு பாண்டவங்க நினைக்கிறத விட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டேனே, இத்தனை நீர் தான், அவர் தானே வாங்கி பாருன, அவர் என்ன பண்ண, இந்த ஜனம் மொத்தத்தையும் இந்த இதை நான் உழைக்காத சம்பாதிச்ச நான் எடுத்துக்க மாட்டேன், நான் ஒரு வேலையும் செய்யல, உனக்கு நட்சத்திரத்தை உண்டு பண்ணிட்டு வந்தேன், நீதோ புண்ணியத்துக்கு இந்த வீட்டை நீ காலி பண்ண வேண்டாங்கிற போனா அவரு இருக்கட்டும், நீ முதல்ல குடுத்தி ஒரு மூட்டை
அதை வேணாலும் திருப்பி கொடுத்துறேன். இப்படி எங்கேயா ஒரு அசத்து எங்கேயா கிடைக்குமா, நம்ம எல்லாம் அசத்துமோ இல்லையா? ரொம்ப ஜமத்தா, நீ முதல்ல கொடுத்தே அட்வான்ஸா அந்த மூட்டையில கூட எனக்கு வந்து மனசே ஆகல எடுக்கிறதுக்கு, அது அப்படியேதான் வச்சிருக்கேன் ஒண்ணு எடுத்துன்னு போகணும். எப்படிப்பட்ட அவருக்கு பக்தி தான் பிராதானியம் அது. அந்த பக்தினால எதை பார்த்தாலும் பரபிரம்மமா தெரிஞ்சுட்டு அந்த பக்தி அப்படிங்கிறது நல்லா விளைஞ்சுடுத்து, பக்தி பயிர் விளைஞ்சுடுத்தோன்னா அந்த மனசுங்கிற வயல்ல விளைஞ்சுடுத்துன்னு சொன்னா மிச்சம் என்ன வேணும் நமக்கு? ஏது வறட்சி, சௌபாகியம் தானா வருமே இல்லையா? அந்த பரமாத்மா வந்து குடுத்தனா இருக்கான் மனசுக்குள்ள, அந்த பக்திங்கிற ஹிருதய வயல் அந்த பக்திங்கிற பயிர்கள்லாம் முளைச்சு நல்லா வந்துடுத்தோன்னா பரம சந்தோஷமா ஆயிடுவோம். நமக்கு எந்த துக்கமும் கிடையாது, வறட்சியும் கிடையாது. உலகத்துல மக்கள் பயப்படுறது ரெண்டு விஷயத்து தான், ஒன்னு மரணம், ரெண்டாவது வறுமை. நமக்கு பகவான் அடைஞ்சிட்டோம்னா மரணமும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. திருப்பி பிறக்க போறது இல்லை, பிறந்தா தானே மரணம், மரணம் அடைஞ்சா தானே பிறக்கணும். நேரம் அவனுடைய திருவடியை போய் சேர்ந்துட்டோம், நமக்கு அந்த கவலையும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் எந்த விதமான வறுமை, எதுக்குமே வறுமை கிடையாது. அவனுடைய கருணா கட்டாட்சம் பரிபூர்ணமா இருக்கும் போது சௌக்கியமா சந்தோஷமா இருப்போம். அப்படி நமக்கு எதுக்காக பயப்படணும், யாருக்கு பயப்படணும்? வறுமையை கண்டு பயப்படணுமா, யமனை கண்டு பயப்படணுமா? பயப்பட வேண்டாம் தான் இந்த அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போறார். இப்ப நம்ம அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். இது 40வது ஸ்லோகம். தீயந்திரேண வசோகடேன கவிதா குல்யோபகுல்யாக்ரமைஹி ஆநீதைஶ்ச சதாசிவஸ்ய சரிதாம்போராசி திவ்யாமிருதைஹி ஹிருத்கேதார யுதாஶ்ச பக்திகலபா சாஃபல்யமாதன்வதே துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேஷபீதி குதஹ. அது மாமி இருந்தா தான் சரியா வரும், மாமி இல்லைன்னு சரியா வரமாட்டேங்க. கொஞ்சம் அது எரிக்கிறது, இந்த கிளாஸ்ல வாஜியா இருந்தா தான் பசங்கெல்லாம் ஒழுங்காது. அது மாதிரி வாஜியா இல்லைன்னா பசங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்டத்துக்கு அதை பண்ணுவாங்க இல்லையா? நமக்கு வந்து மாமி மாமா கொஞ்சம் காணோன்னு உடனே அது அது இஷ்டத்துக்கு அப்படி நமக்கு போறது. இருந்தாலும் நம்ம ஸ்லோகத்தை நம்ம படிச்சிருக்கோம். தீயந்திரேன வச்சோகட்டேன கவிதா குல்யோப குல்யாக்கிரமே ஆனீதைஶ்ச சதாசிவஸ்ய சரிதாம்போராசி திவ்யாமிருதைஹி ஹிருத்கேதாரயுதாஶ்ச பக்திகலமா சாஃபல்யம் ஆதன்வதே துர்பிக்ஷான் மம சேவகஸ்ய பகவன் விஸ்வேஷ பீதிஹி குதஹ. ரொம்ப அழகா அந்த வயல் அந்த பயிர் பண்றது அந்த விவசாயத்தை இந்த இடத்துல ரொம்ப அழகா கொண்டு அவருடைய ஆப்சர்வேஷன் பண்ணுங்க. அவர் வந்து சர்வக்கியனும், அவரால் என்ன முடியாது, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்காரு. அவர் ஒரு தடவை கால்நடையாக சிஷ்யாவோட போயிட்டு இருக்காளாம். அப்போ போறச்ச ஒரு சிஷ்யன் கேட்குறானா, சுவாமி தப்பாக நினச்சிக்காதுங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாளே எல்லாரும், இந்த சக்கிலி வந்து செருப்பு தைக்கிறானே அது உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டாரான். உடனே உட்காந்து வரான் இங்கே, இப்போ குழுப்பான்னு ஒரு செருப்பை வாங்கினாராம், இவர் தைக்கிறாராம். அந்த தைக்கும் போது என்ன பண்ணாராம், அது ஒரு கையில் ஒரு ஊசி மாதிரி ஒன்று வச்சுருப்பான், அந்த ஊசி அப்படி குத்தி கீழே இருக்க நூலை வெளியில எடுத்து மேல் நூலை உள்ள மாட்டி எடுப்பான். அது ரொம்ப அழகா இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு தைக்கும் போது பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இந்த சக்கில என்ன பண்ணுவாராம், அந்த நூல் அப்படி எடுக்கும் போது அந்த ஊசி குத்தன் மூலியம் அந்த குத்துறதுக்கு அதுல வந்து ஒரு மெழுகு மாதிரி வச்சிருக்கோம், சில பேர் மெழுகு வச்சிருப்பான், அந்த மெழுகுல குத்திட்டு பண்ணுவான், சில பேர் இந்த மெழுகு எங்கேயாவது தொலைச்சிருவான், ஏன்னா மண் மெழுகு எல்லாம் ஒரே கலரா இருக்கும், தேடுவான் கிடைக்காது. உடனே பண்ண இந்த மூக்குல அப்படி தேய்ச்சி பண்ணான், இந்த மூக்கு முனையில பக்கம் அந்த ஊசியோட முனைய அப்படி தேய்ச்சி பண்ணான். தேய்ச்சினோடனே இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த வேர்வை அந்த அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அழுக்கு இதெல்லாம் இருக்கு, அந்த பட்டோன்னு அது ஒரு மாதிரி மெழுகு மாதிரி ஆயிடுமா, உடனே அதை ஒரு குத்து குத்தி தேய்ப்பான். இவர் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி அந்த மூக்கிட்ட அந்த அந்த ஊசி அப்படி ஒரு தேய்ச்சிட்டு திருப்பி குத்தி எடுத்தாராம். உடனே சிஷ்யன் சாஷ்டாங்கமா காலில் வந்தாமா, அடேப்பா இந்த ஒரு சின்ன விஷயம் கூட இவ்வளவு அழகா அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு. இது வேற வயல அவர் அப்சர்வ் பண்ண எப்படி பயிர் பண்றானு அதை அழகா இந்த ஸ்லோகத்துல அவர் கொண்டு வரார். இந்த பக்திங்கிற பயிர் வளர்றதுக்கு ஒரு நல்ல பலன் தரத்துக்கு கூட இந்த பரமேஸ்வருடைய கதைகளாக நம்ம நிறைய கேட்கணும், அந்த பெருமையெல்லாம் பற்றி பேசணும், அதையே சிந்திக்கணும், அதுவே ஒரு பெரிய சாதனமாக வச்சுக்கணும். அந்த ஒரு தண்ணீர் பாஞ்சுதானே அந்த பக்தி பயிர் ரொம்ப நல்லா விளையும் அப்படிங்கறதாக இந்த விவசாயத்தை கம்பேர் பண்ணி சொல்றார். நம்ம சாதாரண வயல்ல போய் பார்த்துருப்போம், ஆனால் இப்பெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. இப்போ அந்த அந்த காலத்தில் ஏற்றம்னு ஒன்று இருக்கும், அந்த ஏற்றம்னா மேலே ஏற்றி விடுறதுன்னு அர்த்தம், ஏற்ற தாழ்வு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏற்றம்னு ஒன்று. அது என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஒரு பெரிய ஒரு மரத்தை கட்டி வச்சிருப்பான், குறுக்க ஒரு மரம் மேலையும் கீழே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும், அந்த கீழே சாயறது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அது கிணத்துக்குள்ள போயிட்டு பெரிய கிணறு, ஒரு 15 அகலத்துக்கு ஒரு கிணறு இருக்கும், அதுல ஒரு பெரிய அண்டா மாதிரி ஒன்று கட்டியிருப்பான். அது என்ன பண்ணும், கீழே இறங்கும், கீழே இறங்கி தண்ணி முண்டுக்கும். இவன் அண்ணண்ட பக்கத்தில் மேலே ஏறி உட்கார்ந்தான்னா அது கீழே போறோம்னா தண்ணி மேலே வரும்,
அந்த தண்ணி மேல வரைச்சு அந்த தண்ணி அப்படியே வயல்ல வந்து இழுத்தான் பாய்ச்சிட்டே இருப்பான் ஃபுல்லா ரொம்பிடும். இப்ப அதெல்லாம் கிடையாது, அந்த ஏற்றம்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எல்லாம் என்னன்னா அது மோட்டார் அப்படி போட்டோடனே அப்படியே இறச்சி கொட்டிடுது. என்னமா இறக்குதுல, பத்து நிமிஷத்துல எல்லா வயலும் ரொம்ப போயிடுறது. அந்த இப்ப நம்ம மாடன் நிறைய மாறி போயிடுது. உள்ள இருந்திருந்தா இதையும் பாத்துருப்போம் தெரியாது, இல்ல வேற ஏதாவது ஸ்லோகத்தை வரப்போறதுன்னு எழுதியிருக்காரோ அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அது வந்து தட்டுப்படல. இந்த அழகா பாத்திருக்காரு. அப்ப அந்த ஏற்றத்துல என்ன ஆறுதுனாக்கா, அந்த ஏற்றம் இறைச்சி இறைச்சி இந்த தண்ணியை வந்து பாய்ச்சறதும். அப்ப அந்த ஏற்றம் இறைக்கிறது, அப்போ அந்த இறைக்கிற தண்ணி எது வழியா பாயறது, இந்த வாய்க்கால் வழியா பாயறது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடு, நெல்லுக்காக அந்த ஏற்றத்துல இருந்து இறக்குறான் அந்த தண்ணி, இந்த வாய்க்கால் வழியா அப்படி ஓடுறது. அப்படி கொண்டு வர தண்ணி, அந்த அமிர்தமான அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வயல்ல எல்லாம் பாயறது. எல்லா வயலையும் போய் இங்க கிராமத்துலாம் பார்த்தேன்னா இந்த வயல் வரப்பு இருக்கும், ரொம்ப அழகா அந்த ஒரு தண்ணி வந்துட்டே இருக்கும். ஒரு ஒரு வயலுக்கு போறதுக்கு கொஞ்சம் அங்க வெட்டி வச்சிருப்பான், இதுக்கு பறிச்சு அதை மூடிடுவான், அதுக்கு பறிச்சு இதை மூடி தண்ணி அப்படி போயிட்டே இருக்கும். ரொம்ப அழகா மேனேஜ்மெண்ட், இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, பாத்துட்டே இருக்கலாம். எதையுமே ஒரு ரசனையோட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு அழகு, எல்லாமே ஒரு கலை. இவ்வளவு விஷயம் இதுல இருக்கான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. நெல் எதுல காய்க்கிறது, செடியில காய்க்கிறதா, மரத்துல காய்க்கிறதா, அப்படி ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். அந்த குழந்தைய தாத்தா ஊருக்கு ஆயிடுச்சுன்னு போய் கிராமத்துல வயல்லாம் காமிச்சாராம், கேட்டுதான் தாத்தா இதுதான் நெல்லு காய்க்கிற மரமானுதான் வர. அந்த குழந்தைகள் கூட இப்ப எல்லாம் இன்னும் வர காலத்துல ஒண்ணுமே தெரியாது, கிராமத்துல இருக்கிறவள் தான் எல்லாம் தெரியும். குழந்தை எல்லாம் என்ன, இப்ப பட்டன் போட்டா பால் வருதுங்க இல்லையா, அதுக்கு பசுமாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதை கறந்துதான் பால் வருதுன்னு பல குழந்தைகளுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்ல. இன்னும் அங்கங்க பட்டன் இது பெரிய பூத் வச்சிருக்கான், நம்ம நாலு டோக்கன் வாங்கி டோக்கனை போட்டோம்னா பால் வருது. மிஷினே பால் கறக்குறது, எதுக்கு இந்த மாட்டெல்லாம் வச்சு திண்டாடணும். ஒரு அப்படிதான் ஒருத்தன் கிராமத்தான் ஊருக்கு வந்து பார்த்தானா, அங்கங்க கியாஸ்ல வந்து அவ பட்டன் போட்டு பால் வாங்குறது பால், நேரம் ஊருக்கு போனா சொன்னான் அடியே எல்லா மாட்டையும் வித்துடலாண்டி, எதுக்கு தொந்தரவு நமக்கு, இதை வச்சு என்ன பராமரிக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி மெட்ராஸுக்கு மாதிரி நாலு மிஷின் வாங்கி போட்டா பட்டன் போடும்போது எல்லாம் பால் கொடுக்குறது நம்ம, அவனுக்கு அவனுடைய ஆப்சர்வேஷன். இங்க ஆச்சாரில் அப்சர்வ் பண்ணல, இந்த வயல் வழியா போற தண்ணி வந்து அந்த அந்த ஒரு ஒரு வயல்லையும் பாஞ்சு அந்த செடிகள் அந்த பயிர்களுக்கு எல்லாம் போய் அழகா அந்த பயிர்கள்லாம் நல்லா முளைக்கிறது இல்லையா. அதையே கம்பேர் பண்ணி உபமானமா சொல்லும் போது தி யந்திரேண அப்படின்னா, தி யந்திரேண, தினா புத்தி, யந்திரம்னா ஒரு இயந்திரம், ஒரு சாதனம், ஒரு கருவி. இங்க என்ன கருவி, தி யந்திரேண அப்படின்னு சொன்னா மூணாம் ஏற்றம் புத்திங்கிற கருவியினால, இந்த யந்திரத்தினால வாக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கிராமத்துல ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷால்னாக்க ஒரு பானை, அந்த பானையில பார்த்தா கீழே ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதுல ஒரு சாக்கு மாதிரியோ இல்ல டியூப் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த டியூப் வந்து தண்ணிக்குள்ள அந்த ஷால் போகும்போது வளைஞ்சிருக்கும், வெளில எடுக்கும் போது அது பிரிஞ்சிருக்கும், அது வழியா தண்ணி வெளியில போயிடும். இந்த அள்ளறதுக்கு ஒரு ஒரு பானை இல்லன்னா ஒரு ஒரு குடம் கட்டம் எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம். நம்ம சில ஊர்லாம் பார்த்தோம்னா கொப்பரை அப்படின்னு சொல்லுவான், அந்த கொப்பரைன்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து குடத்தினுடைய தண்ணி அதுல பிடிக்கும் வச்சுக்கோங்க. நம்ம என்னைக்கு சின்ன சின்ன குடத்தாலும் எடுத்து எடுத்து விட்டா என்னைக்கு வயலுக்கு போய் தண்ணி போறது, இந்த காவிரி தண்ணி விடுற மாதிரி தான் தந்து விட்டாங்கன்னா இந்த தண்ணியில பாதி தண்ணி காஞ்ச நிலத்தெல்லாம் உறிஞ்சிடும். எல்லாம் இங்க மாயவரத்துல கும்பிட்டு காத்துட்டு பா தண்ணி வரப்போறது வர போறதுன்னு எங்க வரும் இல்ல, அங்க இந்த திருச்சி வரத்துக்குள்ளயுமே எல்லாம் பாதி தண்ணி பூமிக்குள்ள போயிடும். ஏன்னா எத்தனை வருஷமா ஆறு மாசமா காஞ்சி கிடக்கும் இல்லையா, அந்த தண்ணி வரும்போது நம்ம இங்கே சின்ன சின்ன மக்கள் எடுத்து தண்ணி விட்டா போறோம். பெரிய அந்த யந்திரத்தா தண்ணி விடணும். அந்த தீ யந்திரம், அந்த புத்திங்கிற யந்திரத்தினால என்ன இங்க ஒரு பாத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, வாக்கு, நம்முடைய பேசுற வாக்கு இருக்கு, அதுவே ஒரு பெரிய கட்டமா இருக்கு. இத கொண்டு கவிதா குல்ய உபகுல்ய ஆக்கிரமகி அப்படின்னா, இந்த வாய்க்கால் தண்ணி முழுற அல்ல வாய்க்கால் போனுமே, இதுக்கு என்ன வாய்க்கால், இந்த புத்திய யூஸ் பண்ணி கவிதைங்கிற வாய்க்கால், இந்த கவிதைக்கு வாக்கு தான் பாத்திரம், கவிதைங்கிற வாய்க்கால் கவிதையா பொழிவுங்களே. பக்தி பண்றதுக்கு எப்படி வருமா, உட்கார்ந்ததா பக்தி வருமா இல்லையா, சுவாமி பத்தி ரெண்டு ஸ்லோகமா சொன்னாதானே உண்டு இல்லையா, ஏதோ ரெண்டு ஸ்லோகமா சொன்னோம், ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் ஆச்சு கொஞ்சம் அப்படியே வரும், சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு வரும், அபிராமிதா சொல்ல வரும், சிவாந்தலி சொல்ல வரும், சௌந்தர்யலகம் சொல்ல வரும், ஒண்ணுமே இல்லாத ஆரம்பிக்காத ஒரு நல்ல நாளா ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சார். எங்க ஆரம்பிக்கிறது இல்லையா, அது அந்த ஒரு நாள் வராதே போட, நாளை என்று ஒரு நாள் வருவோம்னு கேட்டார் சார். நாளைக்கு நாளைக்குன்னு வராது, ரொம்ப பேர் பாத்துக்கணும், எல்லாம் வச்சிருக்கேன் சார், ரிட்டையர் ஆனப்பறம் பெரிய பிளான் இருக்கு, எல்லாம் வச்சு அமக்கலாம் பண்ணி இங்க ரிட்டையர் ஆகுது அவங்க கூப்பிட்டு போயிடுறான் இல்லையா. நமக்கு அந்த நாளைங்கிற ஒரு நாளே வரமாட்டேங்குது, அதெல்லாம் இப்பவே எல்லாம் இருக்கும் போதே கண் இருக்கும் போதே அவனை கும்பிட்டுக்கணும், அவனை பார்த்து ரசிச்சுக்கணும், கையால கும்பிடணும். அதே அடுத்த பாடல சொல்ல போறார், இந்த கிளை கால்கள் இந்த வாய்க்கால்கள் வழியாக, இந்த வாய்க்கால்லாம் எனக்கு கவிதைகளா இருக்கு, இது வழியாக ஆணி தைகை கொண்டு வரப்பட்டது. அந்த கணத்திலிருந்து அந்த எந்தத்து முறை இறைச்சி வாய்க்கால் வழியா கொண்டு வரப்பட்ட அந்த என்ன கொண்டு வரப்பட்டது, தண்ணி கொண்டு வரப்பட்டது. அது தண்ணி என்ன தெரியுமா,
இங்க தண்ணிங்கிறது சதாசிவ சரித்த அம்போராசி திவ்யாமிர்தைகி. அதான் சதாசிவந்த பரமேஸ்வரனுடைய சரித்தம், அவனுடைய பெருமை, இப்படி சொல்லக்கூடிய அமிர்தம் இது. அந்த தண்ணீரா கொண்டு வரலாம். இந்த வாய்க்கால் வழியா ஓடக்கூடிய தண்ணீர் எதுன்னா, இங்க வந்து இந்த வாய்க்கால் சொல்றது என்னது, இங்க கவிதைங்கிற வாய்க்கால், அது வழியா அந்த பரமேஸ்வரனுடைய பெருமைகள் எல்லாம் புகழை எல்லாம் பாடுறாள். அதுதான் இங்க வந்து அந்த அமிர்தமான தண்ணீரா இருக்கு இந்த தேவாமிர்தம். இது எங்க போய் பாயறது, வயல் வேணுமே, வயல் தான் ஹிருதயம். ஹிருத்கேதாரயுதா, இங்க எது வயலா இருக்கு, ஹிருதயமே வயலா இருக்கு. ஹிருதயம்ங்கிற வயல், இதுக்கு இந்த பக்திங்கிற இது வந்து பாயர். பகவானுடைய சரித்திரம் பக்தியினால பாடப்பட்டது. இந்த பகவானுடைய சரித்திரம், பகவானுடைய பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமிர்தமான அமிர்தமயமான தண்ணீரானது வந்து பாஞ்சு ஹிருதயம் கூட வயல்ல பாயறது. சரி, உடனே பயிர்கள்லாம் விளையணுமே என்ன, இது ஹிருதயத்தை வந்து பாஞ்சுது. பரமேஸ்வருடைய சரித்திரங்கள்லாம் வந்து பாஞ்ச உடனே, அது அழகா கேட்ட உடனே மனசு அப்படியே லயிச்சு போச்சு, புத்தி அதுல லயிச்சு போச்சு. இப்ப என்னடா விளைஞ்சது அப்படின்னு சொன்னா, பக்தி கலமாக சாபல்யம் ஆதன்வதேன. பக்தி கலமாக, கலமாக பயிர்கள், பக்திங்கிற பயிர் என்னாச்சுனாக்க, அங்க ரொம்ப சாபல்யம் பலன் அளிப்பதாக. எது போட்டாலும் பலன் ஒண்ணு வரணுமோ, இப்ப நம்ம சாதாரண பாக்கலாம், நம்ம எதை போட்டா இது அடல்ட்ரேஷன் தான் வந்துடுது இல்லையா. நம்ம சோளம் முளைச்சா கூட எதுவும் முளைக்குது, நெல்லுன்னு போட்டா வேற எதுவும் முளைக்குது, என்ன பயிர் பண்ணா வேற வேற முளைக்கும். அதனால நல்லது விளைக்கணும். அப்ப போட்டா எல்லாம் ஃபுல்லா என்ன பண்ணும், நம்ம என்ன போட்டோமோ அதுதான் முளைக்கணும். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்க கூடாது. அப்ப சரியானபடி முளைச்சாதான் அது வந்து பலன் கிடைச்சது. இப்ப இதுக்கு என்ன, பக்திங்கிற பயிர் விளையணும், அது விளைஞ்சுட்டு அதுதான் சாப்பல்யம். எது பலன், இதுதான் பலன், பக்தி முளைச்சுட்டு பயிராக ரொம்ப அழகா முளைச்சுது. முளைச்சு என்னாச்சு, அப்படியே தள பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கிரீனரி பார்த்தேன்னா, இந்த கிராமத்துல நீங்க பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். இந்த விளைச்சிருப்பா, ஒரு மாசம் கழிச்சு அந்த நாத்து எடுத்து பிடிங்க நடத்துக்கு முன்னாடி பார்த்தா அடர்த்தியா இருக்கும். அந்த நட்டுக்கு எப்படி இருக்குன்னா, கொத்து கொத்தா கொத்து கொத்தா நட்டுருப்பா, இடம் விட்டு விட்டுருப்பா, அது எந்த லைன்ல பார்த்தாலும் ஒரு லைன் தெரியும். அது எப்படிதான் அவ்வளவு அழகா வந்து வயல்ல பண்றாள், என்ன ஜியோமெட்ரி படிச்சாளா, அல்ஜிப்ரா படிச்சாலா, என்ன படிச்சா, என்ன படிச்சான்னு தெரியும், அவ்வளவு அழகா நட்டுருப்பா. அப்புறம் அதை எடுத்து திட்டி வேற வேற இடத்துல, அது வேற விஷயம். பாக்கிறது, இந்த பயிரை பாக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதுதான் ஹரிணின்னு பேரு, பூமி பூமாதேவிக்கு ஹரிணின்னு பேர். ஏன்னா பச்சையா இருக்க பசுமையா இருக்கல ஹரிணின்னு பேர். தீட்சர் கூட ஒரு பிற்கத்தில் வந்து ஹரிணியின் ஸ்மரணின் பாடல், இந்த ஹரிணியை பசுமையாக இருப்பாளை. அம்பாள் வந்து பூமி மாதான்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அம்மாவுக்கு ஒன்று செஞ்சா பத்தா திருப்பி செய்வாளே. ஒரு குழந்தை ஆசையா தான் திங்குற மிட்டாய் ஒரு பாதி அம்மா சாப்பிட குடிச்சா அடுத்த அஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்குறா இல்லையா. அதான் அம்மா என்ன விதைச்சாலும் திருப்பி கொடுக்குறா, நிறைய கொடுக்குறா இல்லையோ, அள்ளி கொடுக்கல. ஒரே ஒரு நெல் போடுறோம், அந்த இடத்துல ஒரு ஒரு செடி முளைக்கிறது, அள்ளி எத்தனை நெல் வருது. ஒரே ஒரு மாங்கோட்டையை நடுறோம், அவர் செடி ஆகி கொடுக்குறா, எத்தனை மாங்காய் எத்தனை வருஷத்துக்கு வருது. ஒரு தென்னை மரம் ஒரு தேங்காய் நடுறோம், அதுல இருந்து வர தேங்காய் ஒரு அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல பலன் கொடுக்கணும். அப்பப்ப ஆயிரக்கணக்கா தேங்காய் கிடக்குது. பூமி மாதா கருணை, அது மாதிரி கருணை, அந்த மாதாக்கு இருக்கிற கருணை எதுவும் கிடையாது. ஆனா பூமா தேவி சொல்றோம், மாதான்னு சொல்றோம். அம்பாளவோ யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாளாம், எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவோம். அவ தெரிஞ்சு எந்த தவறும் பண்ண மாட்டாளாம். அப்படி தவறு நெழுந்துட்டா கூட ரொம்ப வருத்தப்படுவான். பூமாதேவியே சத்யபாமா வந்தாள் நரகாசுரன் வதம் பண்ணதுக்கு. அவ வந்து பூமாதேவியா இருந்தா நரகாசுரன் அவரோட பிள்ளையா, அது தெரிஞ்சுட்டா வதம் பண்ண மாட்டான் மறைச்சுட்டார். சத்யபாமா கொண்டு போய் கிருஷ்ணன் வந்து நரகாசுர வதம் பண்ணிட்டார். அது கூட எப்படின்னு, இவர் மூச்சாய் விழுற மாதிரியும், அவன் இவர் அடிக்க போற மாதிரி பண்ணி, ஐயோ தன்னுடைய பர்த்தாவை அடிக்க போறான்னு அந்த ராட்சசனும் அடிச்சுட்டான். அவன் போயிட்டான். அப்பந்தான் சொல்றாரு, வேற இவன் வந்து உன்னோட பிள்ளை, அவன் வர வாங்கியிருக்கான் எங்க அம்மாவால தான், அம்மாவை தவிர வேற யாராலையும் நான் சாகக்கூடாதுன்னு. அம்மான்னு தெரிஞ்சா அடிக்க மாட்டான், அதான் உனக்கு நான் சொல்லல. நீ அடிச்சே இருந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் அவனுடைய அம்மாவாச்சே, நீ வேற ஜென்மா இப்ப எடுத்துக்கலாம், ஆனா அவனுடைய பூர்வ ஜென்மத்தில் அவனுக்கு அம்மா வந்தது இல்லையா, அதனாலதான் நீ அடிச்சே அப்படின்னு சொன்னான். ஆனா தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்பட்டான், அவனுக்கு மோட்சத்தை கொடுனான். அதுதான் அப்ப நல்ல புத்தி வந்து அவன் கேட்டான், என்னுடைய நான் என் வதம் செய்யப்பட்டனால எல்லாரும் தீனால அது நரக்க சதுர்த்தின்னு பேர், நரக்க சதுர்தசி. அன்னைக்கு வந்து எல்லாரும் எப்படி கொண்டாடுறா இல்லையா, யாராவது இல்லையா யாராவது போன நாளை கொண்டாடுன்னு யாராவது சொல்லுவானா, நீங்களாம் சந்தோஷமா இருக்கணும் போன நாள் யாராவது சொல்லுவானா, சொல்ல மாட்டா இல்லையா. அதுக்கு துக்க நாளா கொண்டாடுனு எல்லாரும் சொல்லுவான். நாங்க பாத்துட்டு இருப்பேன், ஆவியா வந்து கூட படுத்துவேன், ஆமா யாரும் வந்து சந்தோஷமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற மனசு தன் மென்டாலிட்டி. அப்படி சொன்னான்னா, இங்க பூமாதேவியான அப்படி அல்ல, அள்ளி எல்லாத்தையும் குடுக்கறா, அப்படி பயிர்கள்லாம் விளைச்சு ரொம்ப நன்னா விளைஞ்சு அதுவா இருக்கு. அதை பார்த்து சொல்ல, ஹே பகவானே பகவன்னு, பகவானே விஸ்வேஷ, இந்த உலகத்துக்கெல்லாம் ஈசனா இருக்கக்கூடியவனே, சேவகசிய மம துர்பிக்ஷாத்து வீதிஹி குதஹ.
துர்பிக்ஷா. துர்பிக்ஷா அப்படின்னாக்க வறுமை அப்படின்னு அர்த்தம், பஞ்சம் அர்த்தம். சுபிக்ஷம் அதுக்கு மாறுதல், சுபிக்ஷம் பஞ்சம் இல்லாது. இப்ப பேரா வச்சுக்க சுபிக்ஷா எல்லாம் பேரு, அங்க போய் கேடுங்க எது கேட்டாலும் என்ன இல்லம்மா பேர் வந்து சுபிக்ஷா. இது வந்து இங்க என்ன துர்பிக்ஷா அப்படி ஒண்ணுமே இல்ல என்ன அர்த்தம், துர்பிக்ஷா தான் இருக்கணும். இதுக்கு துர்பிக்ஷா என்ன, வறுமை பஞ்சம். பஞ்சம்னா எதுவுமே இல்லாத தட்டி போறது, அதான் சொல்லக்கூடாது இல்லன்னு சொல்லவே கூடாது. நம்ம எல்லாமே இருக்குன்னு சொல்லுவான். பெரிய செட்டியார் கடையில போய் அரிசி இருக்கா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க இல்லன்னு சொல்ல மாட்டான். பருப்பு வாங்கிக்கலாமா புதுசா வந்திருக்கேன் பரம், அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், ஓஹோ அரிசி இல்ல போறோம் இல்லன்னு சொல்லக்கூடாது, இல்லன்னு தட்டி போயிடும். அது ஒண்ணுன்னு அவன் எண்ண மாட்டான், ஒண்ணுன்னு ஒன்னோட ஆயிடும். அதுக்காக லாபம் ரெண்டு அப்படின்னு ஆரம்பிப்பான் சொல்றதே பாருங்க வார்த்தை லாபம் யாருக்குன்னு கேட்கணும். அடுத்தது அவருக்கு தான் லாபம், தட்டி தட்டி தான் அழைக்கிறார் அவருக்கு தான் லாபம் லாபம் அப்படின்னு. அது மாதிரி நல்லதை சொல்லி இருக்கணும். என்ன சில தேவதைகள் அதுக்குன்னு இருக்கலாம், அவ வந்து எப்ப பார்த்தா ததாஸ்து 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 சொல்லி இருப்பலாம். அதனால நம்ம எதுவும் நல்லதே நினைச்சா ததாஸ்தும்பா, நம்ம தப்பா நினைச்சோம் வச்சுங்க இங்க போறோமே தடிக்கு வந்துருவோமா ததாஸ்து தடிக்கு வந்துடும். எல்லாம் நல்லாவே நடக்கும், சுபிக்ஷமா இருக்கும், நமக்கு எல்லா மங்களங்களும் ஏற்படும், நமக்கு நல்லதே நடக்கும், நம்ம பக்தி பூர்வமா இருக்கும், எல்லாரோட பிரேமா இருக்கும், இன்னைக்கு நாள் நன்னா இருக்கும், இன்னைக்கு நான் செயல்படுற காரியங்கள் எல்லாமே நல்லதா இருக்கும் இல்லையா. நான் செய்ய போறது எல்லாமே நல்ல முறையில் நான் செய்ய போறேன், நல்ல மனுஷாவோடய சேர்ந்துருக்க போறேன், நல்லதையே சொல்ல போறேன், நல்லதையே பேச போறேன், நல்லதையே கேட்க போறேன். மனசா வாச்சா கர்மம்னா நான் இன்னைக்கு பண்ண போறது எல்லாம் நல்லதாவே இருக்கணும் இருக்கட்டும் இருக்க போறது. இப்படி வேண்டிட்டு போறோம்னா நல்லது. இந்த கண்ணாடியை பார்க்கும் போதே நமக்கு என்ன குறை, காத்தாலும் என்ன கண்ணாடியை பார்த்துங்க, இது கூட ஒரு யோகா தான். எப்படி நல்லா இருக்கு நமக்கு பகவான் இப்படி அழகா கொடுத்துருக்கானே, கை கால் கண்ணு மூக்கு வாயெல்லாம் இவ்வளவு அழகா படைச்சு, நம்ம பேசுறதையும் நாலு பேர் கேட்க வச்சு இல்லையா, படிக்கிறதுக்கு கண்ணை கொடுத்து அதை படிச்சத மனசுல நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு ஒரு புத்தியை கொடுத்து, நல்லதை கேட்கறதுக்கு காதை கொடுத்து, எத்தனை ஒரு நல்ல காரியங்களா பண்ண பகவானுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நன்னா இருக்கேன், நான் செய்யறதெல்லாம் நல்லதாவே இருக்கட்டும். பகவான் இத்தனை எதுக்கு கொடுத்துருக்கான், நமக்கு நல்லதை செய்யறதுக்காக கொடுத்துருக்கான். நம்ம நல்லதே செய்வோம் நினைச்சே இன்றைய பொழுது நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சா நீங்க நன்னாவே இருக்கும். நம்ம எழுந்திருக்கோம் என்னடா எழவு சில பேர் ஆரம்பிப்பா, ஆமா நேற்று வரைக்கும் நம்ம லோல் பட்டது போறாதா, இன்னைக்கு இதே தான் இருக்கு போது, இத்தனை நாள் தான் புதுசா என்ன வந்துட போறது அன்னைக்கு கட்டமாவே இருக்கும். மென்டாலிட்டி அவுட்லுக் எதை பார்த்தா நன்னா பார்த்தோம்னா நன்னா இருக்கும். ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுங்க பாதி, ஒருத்தருக்கு என்ன இருக்குன்னா பாதி தண்ணி இருக்கம்மா, இன்னொருத்தருக்கு பாதி காலியா இருக்கம்மா, ரெண்டும் கரெக்ட் தான். ஆனா ஒண்ணு வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்கு, இன்னொன்று நெகட்டிவான அவுட்லுக். பாதி தண்ணி இருக்கிறவனுக்கு எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு நல்லது இருக்கதா தோன்றது, பாதி காலியா இருக்கிறவனுக்கு எதை பார்த்தாலும் குறை சொல்லணும்னு தோணும். ஒரு நல்ல வெள்ள சட்டை போட்டுருப்போம், ஒரு சின்ன புள்ளி அங்க இருக்கும், சட்டை எப்படி இருக்க புள்ளி கருப்பா இருக்கேன்னு எதையும் நல்லதாவே நூத்துக்கு 99 நல்லதா இருக்கு, அதை 5% நல்லதா அதை மாத்திரம் பார்ப்பேன். பெரியவாள் அப்படித்தானே பாத்திருக்கா இல்லையா, துரியோதனனும் தர்மபுத்திரரையும் துரோணர் அனுப்பிச்சாராம், காத்தால போயிட்டு சாயங்காலம் வாங்கும் உதயாதி அஸ்தவனம் ஊரை சுத்திட்டு வாங்கும். துரியோதன சொல்ற யாராவது ஒரு நல்லவன் பார்த்தா உடனே ஆயிடுச்சு வந்துடும், இவரை நம்ம தர்மபுத்திர அமைச்சா யாராவது கெட்டவனை பார்த்தா உடனே ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் வெறுங்கையோட வந்தான் சாயங்காலம். தர்மபுத்திர கேட்டா என்னடா வெறுங்கையோட வந்து ஒரு கெட்டவன் கூட இல்ல, யாரை பார்த்தாலும் அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, ஒரு நல்ல குணம் இருந்தா கூட அவன் ஆயிடுச்சு வரல, கெட்டவன் இருந்தா கூட பரவாயில்ல அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கே. துரியோதன கேட்ட ஒரு நல்ல பய கூட இல்ல, எல்லாம் அயோக்கிய பசங்களா இருக்காங்க என்ன அவுட்ல. அதாவது நம்முடைய மனசு எப்படி இருக்கு அப்படிதான் நம்ம மத்தவாளையும் பார்ப்போம், நம்மள மாதிரியே மத்தவாள நினைச்சிருவோம் இல்லையா. இந்த தெனாலிராமன் கதையில கூட வரும், ராஜாவுடைய சேவகன் ஒருத்தனை கூப்பிட்டு ராஜா கேட்டான் ஊர்லாம் எப்படிதான் இருக்குன்னு, அவன் சொன்னா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கா, எல்லாம் சௌக்கியமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, அதாவது 5 நெல்லிக்கணி அளவுக்கு தங்க வச்சுட்டு இருக்கா, வீடு நிறைய அரிசி இருக்கு, உங்க ராஜ்யத்துல என்ன குறையணும். அவன் பார்த்தான் தெனாலிராமன், ஓஹோ ராஜா வந்து இவன் ஒருத்தன் சொல்றதை கண்டு ஊரா ஜட்ஜ் பண்ணிக்கிறாரா பாக்கலான்னு, 3 நாள் ஒரு ஆள் அனுச்சு என் வீட்டுல இருக்கலாம் திடீர்னுட்டான், திடீர்னு போய் தன் வீட்டுல வச்சுட்டான். மறுநாளைக்கு ராஜா சொன்னா அன்னைக்கு உங்களுடைய சேவகனை கூப்பிட்டு கேட்கல, இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேளுங்க. அவனு கூப்பிட்டா அவன் கூப்பிட்ட என்னடா நாட்டுல பாதுகாப்பா போயிடுத்து ராஜா, ஒரு 5 கிராம் தங்கம் கூட வீட்டுல வச்சுக்க முடியல, 5 படி அரிசி வச்சிருந்தா கூட திருடிட்டு போயிடுறாங்க, பாதுகாப்பு இல்ல க்ஷேமே இல்ல, ராஜா வர வர எதையுமே கவனிக்கிறது இல்லைன்னு தோன்றது. நானும் உடனே தெனாலிராமன் சொன்னாரான், இதெல்லாம் நான் தான் கொண்டு போய் வச்சிருக்கேன், அவன் முந்தா நாள் சொன்னா இவன் சோக்கியமா இருக்கா உலகம்லாம் சோக்கியமா இருக்குன்றது சொன்னான், இன்னைக்கு இவன் கட்டப்படுறான் உலகத்துல எல்லாமே கட்டப்படுறதுன்னு சொல்றான். அவாவாளுடைய அவுட்லுக் தான், நீங்க ஒருத்தருடைய இதை வச்சு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நீங்களே போய் மாறு வேஷத்துல போய் எல்லாரும் எப்படி இருக்கான்னு பாருங்க. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிதான் மத்தவாள் இருக்கணும், நான் சௌக்கியமாக எல்லாரும் சௌக்கியமா இருக்கேன், நான் கட்டப்படுறேன் எல்லாரும், ஆனா இப்ப அப்படி கிடையாது, நான் உண்டிதான் சார் கஷ்டப்படுறேன், எல்லாரும் சௌக்கியமா இருக்கான்னு மாடர்ன் திங்கிங் இருக்கு. அந்த திங்கிங்ல விட்டு விடுபட்டு நம்ம வெளியில வரணும்னா இந்த பக்தி வரணும்.
எப்படி எப்ப பக்தி வரும் அப்படின்னா, இந்த புத்திங்கிற யந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணி, இந்த வாக்குங்கக்கூடிய பாத்திரத்தை கொண்டு, கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய்க்கால் வழியாக நம்ம கொண்டு வரப்பட்ட அந்த பரமேஸ்வருடைய கதாரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீர், அந்த அமிர்தத்தை, அந்த சரித்திரத்தை என்ன பண்ணும், ஹிருதயம் அப்படிங்கக்கூடிய அந்த வயல்ல பாய்ச்சணும். பாய்ச்சணும், இந்த பக்திங்கிற பயிர்லாம் ரொம்ப நல்லா வளையும். அந்த பக்திங்கிற பயிர் வளைஞ்சிடுச்சுன்னு சொன்னாக்க நமக்கு துர்பிக்ஷம் கிடையாது, எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும், எல்லாமே நிறைஞ்சிருக்கும், எல்லாமே சௌக்கியமா இருக்கும். ஏன்னா அவனுக்கு இணையே கிடையாது. அந்த சிவப்பிரசாதேன வினா ந புத்திஹி, சிவப்பிரசாதேன வினா ந யுக்திஹி, சிவப்பிரசாதேன வினா ந சித்திஹி, சிவப்பிரசாதிய பிரசாதம் கருணை இல்லைன்னு சொன்னா நம்ம புத்தி வராது, நல்ல யுக்திகளும் தோணாது, நல்ல சித்திகளும் ஏற்படாது, முக்தியும் நமக்கு கிடைக்காது. சோ இவன் வேணும். அப்ப நமக்கு பக்தி வந்துடும். பக்தி வந்து சொன்னா பரமேஸ்வரன் தானாக தன்னுடைய மனசுல குடிக்கொள்ளுவார். ஏன் அப்படின்னு கேட்டா அவனுக்கு இணையே கிடையாது. பரமகுருணா முடிச்சுடியோ, அவனுக்கு இணைய யாருமே கிடையாது. கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்ற நந்தனாட்சி எடுத்த ஒரு பாட்டுல, கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ, தரணி தன்னில் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா. இந்த சபாபதி தில்லையில் ஆடுறான, இவனுக்கு சமமா யாரும் கிருபாநிதி இவரை போல யாரு கிடைக்கும் என்ன அப்படி சொல்றீங்களே, அப்படி எல்லாத்தையும் குடுத்துறாரா இல்லையா குடுப்பறேன். ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே, பரகதி பெற வேறு புண்ணியம் பண்ணவும் வேண்டுமா. ஒரு தடவை சிவ சிதம்பரம் சொல்லிட்டா போறோம், இந்த பரகதிக்கு போய் வேற என்ன புண்ணியம் பண்ணும், ஒரு புண்ணியம் பண்ண வேணாம். அப்புறம் நம்ம பாட்டை தப்பு தப்பா போறோம், எப்படி பாடுவது, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா. தில்லை ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு கேக்குறது, சமானமாகுமா நிறைய பாட்டு இருக்கு. அப்பதான் கண்ணா பண்ணான் எல்லாரும் மாத்தி அந்த பாட்டை, சார்வபௌம சாகேதராமா, சார்வபௌம சாகேதராமா தியாகராஜர் பாடுறாரு. அந்த பாடல்கள்லாம் வந்து அப்படி பிரிக்காத சேதம் பண்ணாத அழகா பாடணும், பாட முடியும். அந்த மாதிரி பாடினா தான் அதுக்கு வந்து ஒரு அந்த ஒரு அழகு ரசிக்க முடியும். அப்பதான் போய் சேரும், யாரை சேரணுமோ எப்படி சேரணுமோ அது அப்பதான் போய் சேரும். ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் இருக்கு. அப்படி நம்ம போய் அவன் திருவடி அடைஞ்சிட்டோம் சொன்னா எல்லாத்தையும் நம்ம கொடுத்து அவன் போயிடுவான். பரமேஸ்வரன் அப்படிதானே பண்ணிட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கையில ஒரு ஓடு, எல்லாரும் பயப்படுற மண்டை ஓடு கையில வச்சிருக்கேன், இந்த பஸ்பத்தை எடுத்து தான் போட்டுக்கிறேன், உடம்புல புலித்தோல், அப்புறம் பாம்பு தான் ஆபரணம், தங்கத்தில நம்ம கொடுத்தாரு, பாம்பு அவரு போட்டுக்கிறார், நல்ல வஸ்திரங்கள் பட்டு பிதாமத்தை நம்ம கொடுத்து அவர் என்ன பண்ற, புலித்தோலையும் யானை தோலையும் அவரு போட்டுக்கிறார், நல்ல நல்ல வீடெல்லாம் நம்ம கொடுத்து அவருக்கு எங்க உட்காந்துருக்காரு மயானத்துல அவர் அப்படின்னு அந்த அம்மா இருக்காள், அவருடைய சம்சார் அபிராணி அவ என்ன பண்றாளும் தெரியுமோ இல்லையோ, வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே. இவ பாதத்துல போய் விழுந்துட்டா வானுலகம்னு சொர்க்கத்தையே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இவ என்ன பண்ணுவான, தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும், எங்க போவா சார், நீங்க இருந்த சார் நாங்க பாத்தோம், நமக்கு ரூம் எல்லாம் ஒழிச்சு கொடுத்துரு, ஏசியை போட்டு நல்ல பெட் எல்லாம் போட்டு கொடுத்து, ராத்திரி படத்துக்கு ஒரு பால் எல்லாம் வேற கொடுத்து, சோக்கியமா நல்லா படுத்துங்க, சந்தோஷமா இருங்க, காத்தாலும் மெதுவா இருந்துங்க போறோம் அப்படின்னு இவ திண்ணல போய் கொடுத்துறாங்க. இது மாதிரியே அம்பாள் என்ன பண்றாளாம், தன்னுடைய பாதத்தை வந்து சரணம்னு அடைஞ்ச அந்த அடியாளுக்காக அவளுக்கு நல்ல முக்தியை கொடுத்துட்டு இவ போய் பிரம்மாவோட நான்கு முகத்துல வேதம் சொல்ற வாயுலையும் அந்த வேதங்கள்லயும் பசுமையான தேன் துடிக்கக்கூடிய பலவிதமான அழகான மலர்கள் அந்த மலர்கள்லயும் கௌசுபமணியும் அந்த மாலைகள் அந்த அந்த திருமாலுடைய திரு மார்பிலையும் பரமேஸ்வருடைய இடது பாகத்திலையும் பொன் மலர்கள்லையும் நல்ல விருந்த கரணங்களுடைய சூரிய மண்டலத்திலையும் சந்திர மண்டலத்தையும் போய் அவர் தங்கியிருக்காளாம். நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு அவ போய் எங்கெல்லாம் தங்கியிருக்கா அப்படின்னா கருணையே உருவான அன்னை அபிராமி இருக்காங்க, தன் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு எண்ணி தன்னுடைய பெரிய மாளிகையெல்லாம் கொடுத்துட்டு தாங்கியோ சின்ன சின்ன இடத்துல போய் தங்கறாளாம். அதனால அந்த அபிராமியுடைய கருணை, அபிராமியை இடப்பகத்தில் கொண்ட பரமேஸ்வரன் அவனுடைய கருணை, இந்த அபரிமிதமான இந்த கருணையானது பக்தர்களுக்கு என்றென்றும் பொழுது கொண்டு அவர்களுக்கு என்றென்றும் நல்லதையே தந்து கொண்டு தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழிபாத்திரவே அப்படின்னு அபிராமிந்தாரு சொல்றார். அவர் இந்த பரமேஸ்வரனுடைய இந்த பார்வதியினுடைய அபிராமியுடைய பாதங்களை நாம் சென்று அடைந்து விட்டோமானால் அவெல்லாம் இப்பேற்பட்டு இருப்பாங்கன்னாக்க கற்பக விருட்சம் இருக்கக்கூடிய அந்த சொர்க்க லோகத்தில் போய் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள். அந்த பரமேஸ்வனுடைய திருவடியை பற்றி கொண்டு சேவை செய்து கொண்டு அங்கேயே இருப்பாளாம். அவளுக்கு வந்து மறுபடியும் இந்த பூலோகத்தில் அம்மாவோட வயிற்றுல பிறக்கணுங்கிற அந்த கஷ்டமே இருக்காளாம். அவ மங்குவர் மண்ணில் வழுவாத்திரவியை எப்படி தாயர் என்று அம்மா வயிற்றுல பிறக்க, அவளுக்கு இனிமே அம்மாவே கிடையாது,
ஏன்னா அந்த பரமேஸ்வரனுடைய திருவடி அடைஞ்சு விட்டா அவளுக்கு அம்மாவே கிடையாது. இனிமே திரவியே எடுக்க மாட்டார்கள். சந்தோஷமா சௌக்கியமா அவனுக்கு திருவடிக்கு சேவை பண்ணி கொண்டே இருப்பார்கள். அதனால் நாமும் பக்தி செய்து அந்த பரமேஸ்வரனை இன்றென்றும் தொழுது சந்தோஷமாக லோகாசமஸ்தா சுக்கினோபவந்து என்று சொல்லி வாழ்வோமாக. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேதமாக்யேன மஹீம் மஹீஷ கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகாசமஸ்தா சுக்கினோபவந்து. ஸ்ரீ குருபியோ நமஃ.